ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ நண்பர்களே, நம்ம வெற்றிகரமாக ஜியாகிரபி சிலபஸையே முடிக்க போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ லைவ் டெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சில ப்ராப்ளமெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஸோ கொஸ்டின் பேப்பர் போட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வீடியோட கொடுத்துட்ருக்கோம். ஸோ சில பேர் வந்து நல்லாவே அட்டன் பண்ணிட்டுருக்கீங்க, சில பேர் சொன்னீங்க ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஸ்ட் 7 சிலபஸ் பார்க்க போகிறோம். வித் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம பண்ண போகிறோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜியாகிரபி தூக்கி என்ன பண்ண போகிறோம், மூட்டை கட்டி வச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு 7 சிலபஸ் அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி கேஸ், இப்போ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கூட பார்த்து ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு டெஸ்ட்டு குரூப் இருக்குது. ஸோ அதனோட லிங்க் வேணும் அப்படின்னா டெலகிராமோட டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட்டில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ தமிழ் வந்து 6th, 7th வரல வந்துட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இப்போ எஸ்ஐ எழுதுறவங்களுக்கு, டெட் எழுதுறவங்களுக்கு, டிஎன்பிஎஸ் எழுதுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சயின்ஸ் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடும். ஸோ சயின்ஸும் கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணி கொடுத்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஜியாகிரஃபியோட இந்த சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சிலபஸ் மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் கலாமிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் என்வால்மெண்டல் பொல்யூஷன்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆன் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் க்ரீன் எனர்ஜி, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற அந்த டெஸ்ட் சிலபஸ் என்னன்னா இதுதாங்க. ஸோ இந்த டெஸ்ட் சிலபஸ் தான் இப்போ நம்ம டெஸ்ட்டு 7 வந்து எழுத போகிறோம். ஏன்னா மீது எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டோம், ஒரு டெஸ்ட்டை நம்ம எழுதி முடிச்சிட்டோம். ஸோ அதே நல்லாவே நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ இந்த சிலபஸ் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த புக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சிருங்க. கூடவே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுவரையில் நடந்த அந்த 6 டெஸ்ட்டு சிலபஸையும் சேர்த்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட போகிறீங்க, ஓகேங்களா? அப்போ சிலபஸ் ஜியாகிரபி ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷனோட மொத்தமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், தயாராக போகிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஒரு கொஸ்டினும் போட்டிருப்பேன், அந்த பிடிஎஃபும் வந்து குரூப்பில் இருக்கும். அடுத்து நான் அதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் போட்டிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிலபஸ் உங்களுக்கு 90% வந்து நாயிடும், கவர் ஆகிடும், ஓகேங்களா? அப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துங்க. கூடவே என்ன பண்ணுங்கள், புக்கு வச்சு ஒரு ரிவிஷனும் வந்து கொடுத்துருங்க, சரிங்களா? சரி, இப்போ இந்த இந்த டாபிக் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th, 3rd டேர்மில் யூனிட் 3 பேரிடரை புரிந்து கொள்ளுதல், ஓகேங்களா? ஸோ 6th, 3rd டேர்மில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் அந்த பாடம் படிச்சிட போகிறீங்க. 6th, 3rd டேர்முங்க, ஓகேங்களா? பக்கம் 207. அடுத்து 8th புக்கில் எடுத்தீங்கன்னா இடர்கள் அப்படின்ற பாடங்க. ஸோ இடர்கள் அப்படின்ற பாடம், ஸோ இந்த பாடத்தை என்ன பண்ணுற பாருங்கள், நீங்கள் வந்து படிச்சிட போகிறீங்க. 8th புக்கில் யூனிட் 5 இடர்கள் அப்படின்ற பாடம் துவியல்ல, ஓகேங்களா? அடுத்து 9th புக்கில் பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல், ஓகேங்களா? ஸோ பேரிடர் மேலாண்மை பேரிடர் எதிர்கொள்ளுதல் யூனிட் 8 யூனிட்டில் 9th புக்குங்க. இது வந்து 9th புக்கில் பேரிடர் மேலாண்மை மற்றும் பேரிடரை எதிர்கொள்ளுதல் இந்த பாடம் படிச்சிட போகிறீங்க. அடுத்து டென்த்தில் வந்து பார்த்தோன்னா அலகு 7. ஸோ 10th புவியியல் அலகு 7 தமிழ்நாடு மானுட புவியியல். ஸோ தமிழ்நாடு மானுட புவியியல் இந்த பாடத்தை என்ன பண்ணிட போகிறீங்க, ஸோ ஃபுல்லாக வந்து படிச்சிட போகிறீங்க. அடுத்து 11th புக் வந்தீங்கன்னா இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு படம் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ சார், யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த 11th புக்கில். ஸோ லாஸ்ட் லெசன் இது தான். ஸோ இதையும் படிச்சிட போகிறீங்க, ஓகேங்களா? அப்போ இதுதாங்க, நான் மறுபடியும் சொல்லிடுறேன் பாருங்கள், எங்கெங்க இருக்குன்னு. 6th, 3rd டேர்மில் பேரிடரை புரிந்து கொள்ளுதல், 8th வந்து யூனிட் 5 இடர்கள், அடுத்து 9th வந்து பேரிடர் மேலாண்மை பேரிடரை எதிர்கொள்ளுதல், அடுத்து 10th வந்து தமிழ்நாடு மானிட புவியியல் யூனிட் 7, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. ஸோ இது இந்த 7 டெஸ்ட்டுங்க. ஆனால் கூடவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ இதுவரையும் நடந்த இந்த டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம இது எல்லாமே தனித்தனியாக வச்சுன்னுட்டோம், டாபிக் வைஸாக நம்ம டெஸ்ட் வச்சுட்டோம். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இது எந்தெந்த புக்கில் இருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட்டும் வச்சாச்சு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரையும் நல்லா ரிவிஷன் பண்ணிடுறீங்க, கூட புக்கில் அது எங்கெங்கே இருக்கோ அதையும் ஃபுல்லாக என்ன பண்ணிடுறீங்க, ஸோ ரிவிஷன் பண்ணிடுறீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கேற்றவரை நான் டைம் கொடுத்துட்றேங்க. ஸோ டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/3/2022, ஓகேங்களா? ஸோ 15ஆம் தேதி தாங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும்போது, அதாவது மண்டே அண்ட் டியூஸ்டே, ஓகேங்களா? ஸோ கம்மிங் டியூஸ்டே தான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்குங்க, ஓகேங்களா? செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஏன் இவ்வளோ நாள் தரேன் அப்படின்னா, இடையில வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சண்டே வந்து தமிழ் எக்ஸாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு. ஸோ அதனால் அது கான்ட்ரவர்ஸ் வரக்கூடாதுன்றதால நான் தள்ளி வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ தமிழ் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 8th லாஸ்ட் 5 இயர் படிக்க சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கூடவே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் நம்ம
அந்த ஜியாகிரஃபி என்ன பண்ண போகிறீங்க, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க, டியூஸ்டே அன்றைக்கி இந்த டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ இரவு 9 மணிக்கு நடக்குங்க. இதுவரையிலும் நீங்கள் படிக்கலை, இதுவரையிலும் ஜியாகிரஃபி சரியாக படிக்கலை அப்படின்னா இந்த டெஸ்ட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இதை கூட நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜியாகிரஃபி உங்களால் வந்து கவர் பண்ணிட முடியும். ஸோ வித்தின் 4 டேஸில் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பாக கவர் பண்ண முடியும். ஸோ இதுவரையிலும் படிக்காதவங்க கூட இப்போவாது படிங்க, இப்போவாது படித்து இந்த ஜியாகிரஃபி வந்து கவர் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம ஜியாகிரஃபி முடிச்சுட்டா தான் அடுத்தடுத்த டாபிக் என்ன வந்து போக முடியும், சரிங்களா? சரி கைஸ், ஸோ டெஸ்ட்டு சொல்லியாச்சு, சிலபஸ் சொல்லியாச்சு, என்றைக்கும் சொல்லியாச்சு, ஃபுல் ரிவிஷனும் சொல்லியாச்சு. ஸோ நல்லா படிச்சிங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வீடியோ, தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள்.